ஓகே, இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ஃபிபோனாச்சி சீரீஸ். த ஃபிபோனாச்சி நம்பர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் அன் இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ் இன் விச் ஈச் நம்பர் ஈஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ப்ரீவியஸ் டூ நம்பர்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், எஃப் ஆஃப் ஐ ஈஸ் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் ஐ மைனஸ் ஒன் அண்ட் எஃப் ஆஃப் ஐ மைனஸ் டூ, ரைட், வேர் எஃப் ஆஃப் ஐ ரெஃபர்ஸ் டு த ஐத் ஃபிபோனாச்சி நம்பர். ஓகே, பை டெஃபினேஷன் த ஃபர்ஸ்ட் டூ ஃபிபோனாச்சி நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், எஃப் ஒன் அண்ட் எஃப் டூ ஈக்குவல்ஸ் ஒன். ஸோ ரைட் ஏ ப்ரோக்ராம் தட் வில் டிட்டர்மின் த ஃபர்ஸ்ட் என் ஃபிபோனாச்சி நம்பர்ஸ். இந்த ப்ரோக்ராம் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ஃபிபோனாச்சி சீரீஸ்னு ஒன்று இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று, இதுக்கு அடுத்த ரெண்டு அடுத்த நம்பர் என்னென்னா இந்த ப்ரீவியஸாக வர ரெண்டு நம்பரையும் கூட்டினோம்னா வர்றது அடுத்த நம்பர், இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இந்த ரெண்டையும் கூட்டினா வர்றது அடுத்த நம்பர் த்ரீ. ஸோ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட், எயிட் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டின். ஸோ இந்த மாதிரி இந்த சீரீஸ் போயிட்டுருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்புட் வாங்குங்க, இந்த இன்புட் அஞ்சுன்னு கொடுத்தா இந்த அஞ்சு நம்பரை டிஸ்பிளே பண்ணுங்கள், நூறுன்னு கொடுத்தா நூறு ஃபிபோனாச்சி நம்பர் வர வரைக்கும் டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குண்டான ப்ரோக்ராமை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். printf. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எத்தனை ஃபிபோனாச்சி நம்பர் வாங்கணும்னு தெரியணும், ஹவு மெனி நம்பர்ஸ் டு பி டிஸ்பிளேட் இன் ஃபிபோனாச்சி சீரீஸ், ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஆம் பர்சன்டேஜ். ஓகே, எத்தனைன்றதை வாங்கணும். ஏஃப், ஸோ என்ன சொல்கிறேன்னா கிரேட்டர் தேன் டூ என்ட்ரு பண்ண சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டூ நம்பர்ஸ் வந்து எண்ட் ஃபிபோனாச்சி ஒன், ஃபிபோனாச்சி டூ. ஃபிபோனாச்சி ஒன் ஈக்குவல்ஸ் ஒன், ஃபிபோனாச்சி டூ ஈக்குவல்ஸ் ஒன், ரெண்டும் ஒன்று தான். ஸோ பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் டி பர்சன்டேஜ் டி, எஃப் ஒன் எஃப் டூ. ஓகே, தென் எத்தனை நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கவுண்டிங் வேணும். ஸோ ஐ இப்போது ஃபார் ஐ ஈக்குவல்ஸ் த்ரீ டு ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஏற்கனவே ரெண்டு ஃபிபோனாச்சி நம்பர் இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டோம், அதனால் மூணுலேருந்து அஞ்சுன்னா மூணு நாலு அஞ்சு மீ அடுத்த மூணு நம்பரை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ் டி ஸ்பேஸ் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ, இது நெக்ஸ்ட் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு அடுத்தது ஷிஃப்ட் the numbers. இப்போ இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது எஃப் த்ரீ, அதாவது கரண்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணிட்டேன். அப்போ கரண்ட் நம்பர் எஃப் டூக்கு வரணும், ஏற்கனவே எஃப் டூவில் இருக்கிறது எஃப் ஒன்னுக்கு வரணும், அப்போ தான் அடுத்த முறை வரும்போது கரெக்டான நம்பர் நமக்கு வரும் இல்லைங்களா. அதனால என்ன பண்ணுறேன், எஃப் ஒன் ஈக்குவல்ஸ் எஃப் டூ, எஃப் டூ ஈக்குவல்ஸ், அப்போ எனக்கு டெம்பரரியாக ஒரு வேரியபிள் வேணும். ஸோ எஃப் த்ரீன்னு ஒரு இன்னும் வச்சுக்கிறேன். ஸோ எஃப் த்ரீ ஈக்குவல்ஸ் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ, அப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணும்போது கூட நான் எஃப் த்ரீன்னு வச்சுக்கிறேன், எஃப் த்ரீயை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ எஃப் டூவில் இருக்கிறத எஃப் ஒன்லேயும் எஃப் த்ரீயில் இருக்கிறத எஃப் டூவுக்கும் மாற்றிக்கிறேன். ஸோ தட் அடுத்த முறை வரும்போது ப்ரீவியஸ் டூ நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, பில்டு பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன். ஹவு மெனி நம்பர்ஸ், அஞ்சு, ஒன் ஒன் டூ த்ரீ ஃபைவ், சரி ரன். ஃபிஃப்டி நம்பர்ஸ் வேணும். ஸோ ஃபிஃப்டி நம்பர் போகும்போதே பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ்லாம் வந்துடுது. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் இது தான், ரைட்டு. ஸோ இன்ட்டுன்னு கொடுத்தா அது பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்,
லாங் இன்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே டிஸ்பிளே பண்ணும் போதும் லாங் இன்ட்னு கொடுக்குறேன், பில்டு கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். 25 நம்பர் டிஸ்பிளே ஆயிடுச்சு. 50 நம்பர் கொடுக்கலாம். ஸோ அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போகுது. ஸோ அன்சைன்ட் லாங் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அதுவுமே நெகட்டிவில் போகுது, ரொம்ப பெரிய நம்பராக வருது. ஸோ இதை டபுளாக போட்டு பார்க்கலாங்களா? அன்சைன்ட் லாங். ஓகே, வேண்டாம். ஸோ இந்த சீக்வன்ஸினுடைய நம்பர் ரொம்ப பெரிய நம்பராக போகுது. ஓகே, அதனால தான் ரிசல்ட்ஸ்லாம் அந்த மாதிரி வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30னு கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, 30. ஸோ கரெக்டாக வருது. ஓகே, ஸோ இந்த லாஜிக் இது தான். ஸோ லாஜிக் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.